ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் கோஜவன் கேமிங்க்கு வரவேற்கிறேன். ஏய், இந்த வார்த்தை நீ சொல்லலாமா? உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஒரு மாசமா வீடியோ போடாதனா எங்கே தான் போச்சு அப்படின்னு நீ கேட்கலாம். லைவ் ஆச்சு போட்டுனு, அதுலயாச்சும் கொஞ்சமாச்சு சப்ஸ்கிரைபராச்சு ஏற்றணுமே. லைவ் நீ லைவ் போடுறான்னு நினச்சி டெய்லி போடுவேன் நம்பி, அதுவும் எங்கடா போச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? நிறைய காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், நீங்களாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஆனால் நாங்கள் இப்போ தான் 12th முடிச்சுட்டு காலேஜ். காலேஜ் சேராச்சு, அட்மிஷன்லேருந்து எல்லாம் ஹாஸ்டல் போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஹாஸ்டல்லாம் போகல. கார்த்தி ஜோன்ஸு ஜோன்ஸ் கூட போகல, கார்த்தி தான் ஹாஸ்டல் போயிருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறது? கண்டென்ட் இல்லை முக்கியமாக போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் குரூப்பில் இதில் கில்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு மறுபடியும் எல்லாம் திரும்பி வந்துட்டோம். வந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டேன், அவனை கண்டென்ட் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு உக்காந்துருந்தோம். எவனோ பார்த்து ஃப்ரீ ஃபயர் காரனே கண்டென்ட்டை கொடுத்துட்டோம். இப்போ டைம் என்னென்னா 8:52 செப்டம்பர் 11 இன்னைக்கு தேதி. ஏன்டா இதெல்லாமடா சொல்லுவேன்னு கேட்காதீங்க. புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, நீங்களே போய் பாருங்கள். ஈவெண்ட்ஸில் கேங் அப்புன்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்குது. இது என்னடா பெரிய ஈவெண்ட்டாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு எப்படி சொல்கிறது, இதில் ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்குது நமக்கு. அது இன்னொன்று இப்போ காட்டுறேன். ஆக்சுவலாக இது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டீம் கிரியேட் பண்ண சொன்னேன். அதாவது நீங்கள் ஒரு ரேங்க் மேட்சுக்கு எப்படி ஒரு ஸ்குவாடை ரெடி பண்ணுவீங்க, வெயிட்டாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், எல்லாம் பண்ணது தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் எஃப்எஃப் கப்பு, அது எப்படி நீங்கள் வெயிட்டான பிளேயர்ஸ் ஆக்டிவான பிளேயர்ஸ்லாம் மட்டும் எடுத்துன்னு போனீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாருக்கும் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் வரணும் அப்படிலாம் இல்லை. இதில் என்னென்னா எல்லாம் சேரேன், நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணோம், யாராவது ஒரு தலைமை தாங்கி டீம் கிரியேட் பண்ணிட்டு. ஆக்சுவலாக டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் பண்ணிட்டேன். சரி, இது ரெண்டு சொல்லலாம் தான் வந்தேன். டீம் பேர் என்னென்னு மாற்ற முடியல, என்ன எனக்கு பிரச்சனைன்னு தெரில. உங்களுக்கு எதாவது மாற்ற முடிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என் பேர் தான் டீம் நேமாக வந்துச்சு, அதே வெஸ்ட்டேன் நான். இது சரி, இது என்னடா பெனிஃபிட், இதை போய் சொல்லிடலாம் கேட்காதீங்க. இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்னா ஹவு டு கெயின் பாயிண்ட்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஈவெண்ட் பீரியட் வந்து செப்டம்பர் 11-17 வரைக்கும் நடக்கும். இதில் வந்து என்ன பண்ணுன்னா, எல்லாம் ஒரு டீம், அதாவது நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்குவாடாக 4 பேர் டீம் ஜாயின் பண்ணணும், கேம்ஸ் விளாட்ணும், மேட்சஸ் விளாட்ணும். அதில் வந்து சோலோவில் டாப் 10 வரணும், டியோ மேட்சஸில் டாப் 7 வரணும், ஸ்குவாட் மேட்சஸில் டாப் 5 வரணும். இதுமாதிரி வர வர பாயிண்ட்ஸ் வந்துன்னே இருக்கும். பாயிண்ட்ஸ் வந்தால் ஜோ இந்த பண்டில் தராங்க நமக்கு. இதில் எப்படி பண்டில்னா, 1000 பாயிண்ட்ஸ்னால் இந்த ஃபியரி ரெட் ஷார்ட் கன் இருக்குல்ல, அதான் நெருப்பு பறந்துனே இருக்கும் ஷார்ட் கன்னு. அந்த ஷார்ட் கனுக்கு வந்து 5 லூட் பாக்ஸ் தராங்க. எப்படியும் பெர்மனெண்ட்டே தரமாட்டான், லக்கி இருந்தால் தான் கிடைக்கும். ஏதாச்சும் லூட் பாக்ஸாச்சும் அந்த தராங்களே. அதுக்கப்புறம் 2000 பாயிண்ட்ஸ்க்கு ஈவில் டவ் ஷூ, 3000 பாயிண்ட் மாஸ்க்கு, 4000 பாட்டமு, 5000 டாப்பு. மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து 4 தான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 10 அப்ளிகன்ஸ் கேன் பி சப்மிட்டட் டு வேரியஸ் டீம். அப்போ அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு டீமை கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்றவங்க கிரியேட் பண்ண ஒரு டீமில் நீங்கள் 9 டீமில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணோம், இன்னொன்று வந்து 9 டீமில் வந்து நீங்கள் போய் ஜாயின் ஆகிக்கலாம். அதாவது இப்போது ஒரே ஸ்குவாட்லேயே விளாட முடியல, அவங்க திடீர்னு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வேறு வேறு ஸ்குவாடு அப்படியே எப்படி நம்ம ரேங்க் மேட்ச்சில் மாற்றி மாற்றி இன்வைட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இதில் இல்லைன்னா இன்னொன்று இல்லை, அந்த மாதிரி ஒரு 10 டீமில் நம்ம போயிடலாம். அதில் ஒன்று வந்துட்டு நம்ம ஹெட்டாக இருக்குன்னா மற்றெல்லாம் நம்ம சாதாரணமாக இருக்கலாம். 9 டீமில் இந்த டீம், இதில் வந்து டீம் கேப்டன்ஸ்னால் அப்ளிகேஷன்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க, டிக்ளைன் பண்ணுவாங்க. அது வழக்கம் போலனா இதெல்லாம் தெரிஞ்சது தான் அது. ஸோ இதை பற்றி தான் சொல்லணும். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த டீமில் எப்படி மற்றவங்க ஜாயின் பண்ணலாம்தோ இந்த டீம் கோடு இதை காப்பி பண்ணிவிட்டு எத்துன்னு போயிட்டு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பேஸ் பண்ணுறீங்க. பேஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ நான் இங்கே இவங்களுக்கு பண்ணிடுறேன், இவங்க பார்த்தாங்கன்னா முடிஞ்சிச்சு இவங்களுக்கு. ஸோ நான் இதில் பண்ணிடுறேன், இதில் பண்ணிட்டேன்னா ஸோ இவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். இதை அவங்கள வந்து சேர்ந்துருவாங்க. அது இதாக வெயிட் பண்ண இருக்கிறேன் குரூப்லேயே உக்காந்து, அவருங்க அனுப்பிச்சி விட்டுறேன். அனுப்பிச்சாச்சு. ஸோ இவள் தான் கைஸ், இது சொல்கிறது தான் இவர் ஒரு வீடியோவாக போட்டேன், இவர் கம்பேக் வீடியோ அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம். இலைப்பாஸ் எல்லாம் ஓசில் கொடுத்தாங்க, அது வரையும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக போகுது. இலைப்பாஸு இந்த இலைப்பாஸ் ஓசில் கொடுத்தாங்களா, அத்த இலைப்பாஸ்லேருந்து 600 டைமண்டோ 500 டைமண்டோ இலைப்பாஸ் அத்த மாதத்துலேருந்து ஒரு மனுஷனும் போட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. எப்படியும் உங்களுக்கு இங்கே டாப் அப் பண்ணி எல்லாத்தையும் ஏதாவது பண்ணியே போடுறதா இருந்தால் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் ஆட் பார்த்து சொன்னதுக்கு ஒரு நல்ல இது, நல்ல ரெஸ்பான்ஸும் வந்துச்சு, என் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படி இப்படி. அது மட்டும் இல்லாமல் இதோ இந்த இது அதுக்கான நல்ல தன்மை எங்கே வந்துச்சுன்னா இதோ இதுதான். இப்போ நீங்கள் ஆடு பார்த்து என்ன மாப் பாஸ் பண்டில் வாங்கிக்கலாம். ஸோ
அப்புறம் நாங்கள் கிவ் அவேலாம் நடத்துகிறோம் சொன்னோம், எதுவும் நடத்துகிறதே இல்லை. முதல்ல ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆளுங்க தேவை நிறைய பேர். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருங்க யாராவது, நான் ரெடி ப்ரோ, நான் கோஆப்ரேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு, நான் வீடியோ ரெக்கார்டிங் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை வீடியோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், ரூம் மேட்ச் காசு எங்கிட்டே இருக்குது, நாங்கள் போடுவோம், அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து நாங்கள் டிஸ்கார்டோட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாலியாக பேசலாம், கதை அடிக்கலாம், அதே மாதிரி கேம் கால் குறையதுனாலும் கூப்பிடலாம். குரூப்பில் எல்லாருமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க, டக் டக்குன்னு வந்துடுவாங்க. அதுக்கும் ராத்திரி 12 மணிக்கெலாம் கூப்பிடணும்னு நினைக்காதீங்க, எல்லாம் தூங்கின்னு இருப்பாங்க. ஓகேவா கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அவினாஷ், திஸ் இஸ் கோஸ் ஆன் கேமிங். ஓகே, கேமிங் இஸ் நாட் எ க்ரைம். பாய் பாய் கைஸ்.